திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சியில் இரண்டாவது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த வகையில் இன்று திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. அப்போது உதயநிதி முகத்தில் பிளாஸ்டிக் கேரிபேக் வீசப்பட்டது. திறந்த வேனில் நின்று கொண்டு பேசிய அவர் மீது கூட்டத்தில் நின்ற ஒரு நபர் நீல நிற பிளாஸ்டிக் கேரிபேக் வீசினார். இதை சற்றும் எதிர்பாராத உதயநிதி தடுமாறினார். அவரது அருகில் இருந்தவர் அந்த கேரிபேக்கை பிடித்து கீழே வீசினார். கூட்டத்தினர் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து உதயநிதி தனது முகத்தை துடைத்துக் கொண்டு பிரச்சாரத்தை தொடர்ந்தார். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன்.